ஒளியை, பிரகாசமான ஒளியை ஒரு மருத்துவமாக பயன்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும் பொழுது மருத்துவ பார்வையில் ஆம் என்றுதான் பதில் வருகிறது. ஒளி பிரகாசம் ஒரு வகையில் மருத்துவ குணம் உள்ளதாகவும் மருத்துவ தன்மை உள்ளதாகவும் மருத்துவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு கருவியாகவும் ஆயுதமாகவும் ஒரு வகையான மருந்தியலாகவும் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. இதை பற்றி தான் நாம் பார்க்கணும், ஆழமாக பார்க்கணும். ஒளியை வைத்து வைத்தியம் செய்வதை ஃபோட்டோ தெராபி என்று சொல்லுவார்கள். ஃபோட்டோ தெராபி என்பது ஒளியை வைத்து வைத்தியம் செய்யும் முறைக்கு பெயர். இந்த ஒளியை ஒரு மனிதன் மீது நாம் செலுத்தும் பொழுது அவனுடைய இரண்டு கண்களில் இருந்தும் செல்லுகின்ற, மூளைக்கு செல்லுகின்ற சமிக்கைகள் மூளையில் உள்பகுதிகளில் ஒன்றிணையும் பொழுது அங்கு சில மாற்றங்களை, சில தகவமைப்புகளை அவை உருவாக்கும் பொழுது மனிதனுடைய மூளைக்கு உள்ளே இருக்கக்கூடிய கடிகாரம், சிர்காடியன் கிளாக் என்று சொல்லுவார்கள், அது சரி செய்யப்படுகிறது, நெறி செய்யப்படுகிறது. ஒளியை மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு மருந்தாக சில நாடுகளில் பயன்படுத்துகிறார்கள். மன அழுத்தம் இருக்குது, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, டிப்ரெஷன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மன அழுத்தம், இப்படி எனக்கு மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மருத்துவர்கள் ஒளியை ஒரு மருந்தாக கொடுக்கின்ற நாடுகளும் பழக்கமும் இருக்கிறது. சில நாடுகளில், குறிப்பாக நார்வே இந்த மாதிரியாக அந்த 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 போல், இந்த சவுத் போல் நார்த் போல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த பகுதிகளுக்கு அருகில் இருக்கும் இடங்களில் வந்து சில நாட்களுக்கே வந்து சூரிய ஒளி இல்லாமல் இருக்கும். அப்படியே சூரிய ஒளி வந்தாலும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் பிரகாசமாக இருக்கும், மற்ற நேரம்லாம் இருளாக இருக்கும். இந்த மாதிரியான அமைப்புகள் உள்ள நிலப்பகுதிகளில் வந்து சீசனல் அஃபெக்டிவ் டிசார்டர்ஸ் அப்படின்னு ஒன்று வரும். குறிப்பாக ரொம்ப இருள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து அங்கே இருக்கிற மக்களில் சில பேருக்கு வந்து மன அழுத்தம் அதிகமாக இயல்பாக அதிகரிக்கும். இந்த மாதிரியான சூழலில் வந்து சூரியன் இல்லை அப்படின்ற ஒரு நிலையில் அவங்களால் அதை சரியாக பார்க்க முடியல அப்படின்ற நிலையில் ஒளியை வந்து மருத்துவர்கள் விளக்குகள் போல், லைட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பெட்டியில் விளக்கை கொடுத்து இதை நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அதை வந்து அந்த ஒளியை பார்த்து அவர்கள் வந்து இருக்கும் பொழுது அவர்களுக்கு அதில் வந்து மருத்துவம் தன்மை கிடைக்கும், மன அழுத்தம் குறையுங்கிறது ஒரு நம்பிக்கையாகவும் ஒரு வைத்தியமாகவும் அங்கீகரிக்கப்பட்ட வைத்தியமாகவும் சில நாடுகளில் இருப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.